சரி, நம்ம வசனத்துக்குள்ள நேராக கடந்து போவோம். நம்ம இப்போ நான் பேச போகிற செய்தி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சாதாரண கிறிஸ்தவங்களாக இருந்தீங்கன்னா, சாதாரண கிறிஸ்தவர்னா எப்படி, அல்லது ஒரு மத கிறிஸ்தவர், சாதாரண கிறிஸ்தவர் அல்லது ஒரு மத கிறிஸ்தவர் அப்படின்னா எப்படின்னா, ஞானஸ்தானம் எடுத்திருப்பார், ஒருவேளை அபிஷேகம் கூட பெற்றிருக்கலாம், நீ பாஷை பேசலாம், தினம் காலையில் எந்திரிச்ச உடனே ஜெபம் பண்ணுவார், பைபிள் படிப்பார், குடும்ப ஜெபம் பண்ணுவார், யாருக்கும் எந்த தீமையும் செய்ய மாட்டாங்க. நான் எப்போ நான் உண்டுங்க, என் வேலை உண்டுங்க, நான் யார் விஷயத்துலேயும் தலையிட மாட்டேங்க, சர்ச்சுக்கு வருவோங்க, கரெக்டாக வருவோங்க, என்னால் என்னமோ முடிஞ்சதோ அந்த காணிக்கை நான் செலுத்துவேன், ஏதோ என்னால் முடிஞ்ச ஊழியத்தை நான் செய்வேன், தாங்குவேன். இப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. நான் இவங்களுக்கு வச்சுருக்கிற பேர் தான் சாதாரண கிறிஸ்தவங்க. இப்போ இதுக்கு மேலே என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, நம்ம அசாதாரணமான வாழ்க்கைக்குள்ளே போகணும். அல்லேலூயா. இதெல்லாம் சாதாரணமாக எல்லாரும் அவங்க அவங்க மதத்தில் இருக்கிறவங்க அவங்கவுங்க மத கடமைகளை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை கண்டா தலைக்கு குளிச்சுக்கிட்டு கோயிலுக்கு போய் மாலை போட்டு விளக்கு வச்சு தீமை வச்சு செஞ்சுக்கிட்டு வர்ற மாதிரி நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், செஞ்சுட்டு இருக்கிறோம், சாதாரணமாக இருக்கிறோம். இதனால் இதுக்கு பேர் என்னங்க, சாதாரண கிறிஸ்தவர்கள். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், நம்ம ஜெபம் பண்ணுறனால, பைபிள் படிக்கிறனால, ஊழியத்துக்கு உதவி செய்கிறனால, காணிக்கு போடுறனால, நான் யார், சத்தமாக பேசுங்க ஐயா, நான் கிறிஸ்தவங்க, நான் இப்படி கிறிஸ்தவனாக இருந்து கிறிஸ்தவனாகவே என்ன பண்ணிடணும், செத்துறணும், கல்லறையில் கொண்டு வச்சிடணும், பாஸ்ட் பொட்டி வச்சு கொண்டு என்ன பண்ணணும், அப்போ தான் கிறிஸ்துவன். பாடைகளை தூக்கிட்டு போயிட்டா அவன் யார், அவன் இந்து. அதனால் கிறிஸ்தவனுக்கு என்ன அடையாளம், பொட்டி வச்சு பாஸ்ட் வந்து பாட்டு பாடி கல்லறையில் கொண்டு போய் வச்சு அதுக்கு பின்னால் ஒரு கல்லறையில் என்ன பண்ணிடணும், கல்லடக்கம் பண்ணி ஒரு கல்லறையும் கட்டிடணும், இப்படி செஞ்சுட்டா எங்கள் சந்ததி என்ன, ஒரு கிறிஸ்துவ. இது சாதாரண கிறிஸ்துவ வாழ்க்கை. இப்படி சாதாரண கிறிஸ்துவ வாழ்க்கையாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கும் வாழ தீர்மானித்திருக்கிறவர்களுக்கும் இது போதுங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் நான் பேசுகிற விஷயம் வந்து ஒன்றும் பெருசாக ஒரு பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் உண்டாக்காது. ஒருவேளை எப்படி இருக்குன்னா, நல்லா பேசினார், நல்லா சொன்னார், புதுசாக என்னமோ இது வரைக்கும் சொல்லாததை என்ன செஞ்சுருக்கிறார், அவர் சொல்லி கொடுத்துருக்கிறார் அப்படின்னு மார்க் போட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒரு சிலரால் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, ஒரு சிலரால் என்ன பண்ண முடியாதுங்க, ஏற்றுக்கொள்வதற்கும் கடினமாக இருக்கும். ஆனால் நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி இடங்காடு பண்ணாலும் ஒரு நாள் நிச்சயமாக மாறி நிற்பீங்கன்னு நான் ஆசைப்பட்றேன், நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஒருவேளை நான் சொல்லுகிற இந்த கருத்து உங்களால் உடன்பட முடியலன்னா போய் ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை எடுத்து வச்சு என்ன பண்ணுங்க, ஆராய்ந்து பாருங்க. திடீர்னு எந்த செய்ய தவறான முடிவுக்கு என்ன செஞ்சிடாதீங்க, வந்துடாதீங்க. இப்போ உதாரணமாக ரட்சிக்கப்பட்டு ஒரு 20 வருஷம் ஆனவர் ஒருத்தருக்கு அனீபாசிய அனுபவமே வரல, அனீபாசின அனுபவமே இல்லை. இப்போ அவர்கிட்ட ஒருத்தர் போய், எங்க அன்னிபாசங்கிறது ஒன்று இல்லைங்க, அதுக்கேங்க இவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க, அது தேவையே இல்லை, அது அவசியமே இல்லை அப்படின்னு பைபிள்லேருந்து ஒரு 10 வசனத்தை எடுத்து காமிச்சா அந்த வசனத்தை அவர் என்ன பண்ணுவாருங்க, அப்படியே பிடிச்சிக்குவார், சத்தியம்னு ஏற்றுக்குவார். இப்போ பக்கத்தில் ஒரு ஆள் அன்னிபாச பேசினாருன்னா இவர் எப்படி பார்ப்பார் தெரியுமா, என்னடா வளர்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி. ஏன் சொல்லு, ஏன்னா அவருக்கு அனுபவம் இல்லை. அனுபவம் இல்லாததுனால அவருக்கு ஏற்ற வசனம் வந்த உடனே இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அவர் அனுபவம் இல்லாததை உண்மையாக்கி கொண்டார். அவர் விளங்குதுங்களா, இப்போ உண்மையாக்கிட்டார் அவர், அவருக்கு அவருடைய மனசுக்கு உண்மை. ஆனா அன்னிபாச இல்லை என்பது உண்மை இல்லை, ஆனா அவர் அனுபவம் இல்லாததுனால அவரால் என்ன பண்ண முடியாது, இனிமே அன்னிபாசங்கிறத ஒண்ணு அவரால் ஏத்துக்க முடியாது. இதே மாதிரிதான் பரிசுத்தாவி இல்லைங்கிற உபதேசம், இந்த மாதிரி நிறைய உபதேசம் இருக்குது. இதெல்லாம் வந்து அவர்கள் அனுபவிக்காததினால்.
அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் இல்லை, வெளிப்பாடு கிடையாது. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதெல்லாம் அவர்களுடைய அனுபவம் ஆகும்போது அதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அல்லேலூயா. அனுபவம் இல்லை என்றால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு ரொம்ப போராட வேண்டியதாக இருக்கும். ஆகவே நான் சொல்லுகிற விஷயத்தை நீங்கள் அனுபவமாக்குவதற்கு முயற்சி செய்வீர்களானால் நிச்சயமாக உங்க வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஆமென் சொல்லுவோமா? இப்ப பொதுவா இந்த கிறிஸ்துவ உலகத்துல கவனிங்க, என்ன இந்த கிறிஸ்துவ உலகத்துல மிக முக்கியமான காரியம், புதிய ஏற்பாட்டு கிறிஸ்துவ உலகத்துல மிக முக்கியமான வேர்டு, மூன்று வேர்டு. ஒன்று ரட்சிப்பு, இன்னொன்று நித்திய ஜீவன், இன்னொன்று கிருபை. சொல்லுங்க. நித்திய ஜீவன், கிருபை, இந்த மூன்றையும் குறித்து ஒரு தெளிவான வெளிப்பாடு இல்லாததுனால இன்னைக்கு சபை அது போய் சேர வேண்டிய இடத்துல சேர முடியாம, அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாம, ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்னால ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால எந்த மாற்றத்துக்குள்ளான வித்தியாசமும் தெரியாம அப்படியே தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கை மாறணும் அப்படின்னு சொன்னா இந்த மூன்று காரியங்களை குறித்து ஒரு தெளிவு நமக்கு வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. இரண்டாவது, இந்த மூன்றையும் குறித்து தவறாக, எப்படின்னா அவர்களுடைய புரிந்து கொள்ளுதலின் அடிப்படையில் அல்லது அவர்களுக்கு அவர்கள் யாரிடத்துல கற்றார்களோ, அவங்க யாருக்கிட்ட கத்துக்கிட்டு வந்தாங்களோ, இப்படி காலங்காலமா கத்துக்கிட்டு வந்ததை தான் சத்தியம்னு சொல்லி என்ன பண்ண வச்சிருக்காங்க, ஒரு மைண்ட் செட்டப் வாழ்ந்துகிட்டு இருக்கிறனால புதிதா ஒன்ன சொல்லும் போது அதை ஏற்றுக்கொண்டு அதை அனுபவமாக்குவதற்கு மனது என்ன பண்ணிட்டு இருக்குதுங்க, தடுமாறிக்கிட்டு இருக்குது. இப்போ எல்லாருக்கும் ரைட் ஹேண்டில் எழுதுகிற பழக்கம் உள்ளவங்க தான் மேக்சிமம் இங்கே இருப்பீங்க. நீம்பை நாளையிலிருந்து உங்களை வந்து நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் தான் எழுதணும் அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியாது, அதை தெரியாது. ஏன்னா காலங்காலமாக நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த கையில் எழுதிட்டோம். இப்போ இந்த கையில் எழுதுறதுங்கிறது வராதுங்கிறதுனால நாம் விட்டுறோம். ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், சில மாதங்களுக்குள்ள அல்லது சில வாரங்களுக்குள்ள இந்த கையில் எழுதுனா எப்படி ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்கோ அதே போல் இந்த கையிலையும் என்ன செய்ய முடியும், எழுத முடியும். ஆமே. அல்லேலூயா. சரி, இப்போ முதல்ல ரட்சிப்பை குறித்து பார்த்துடலாம். நான் இன்னைக்கு பேச போகிறது எல்லாமே சும்மா ஒரு பேசிக்கான விஷயத்தை பேசி முடிச்சுட்டு நம்ம அதுக்கு அடுத்த வாரத்துலேருந்து கொஞ்சம் டீப்பாக அதில் போகலாம். ஆமாம். பொதுவாக ஒரு கிறிஸ்தவங்க சந்திக்கும்போது கேட்டுக்கிற கேள்வி என்ன தெரியுமா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா? இப்படி உங்களை எத்தனையா யாராவது கேட்டிருக்காங்களா? நீங்களும் என்ன சொல்லுவீங்க பதில, ரட்சிக்கப்பட்ட? ஆமாம், நான் ரட்சிக்கப்பட்டவங்க, நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். நாங்கள் பெந்தகோஸ்து சபைங்க. ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்கிறதில்ல, இன்னும் கூடுதலாக இன்னொரு வாரத்தை என்ன சொல்லுவோம், நம்ம நாங்கள் பெந்தகோஸ்து சபைங்க. ஆமாம், இன்னும் அதுக்கு மேலே போனால் அப்படின்னு நாம் இன்னும் அதோட என்ன செய்யறோம், நம்ம எந்த சபைக்கு போயிட்டு இருக்கிறோமோ அதையும் இணைச்சு அந்த ரட்சிப்பை நம்ம என்ன பண்ணி காட்டுறோம், உயர்த்தி காட்டுறோம். இந்த ரட்சிப்பு இப்ப எதில் இருக்குது கொஞ்சம் யோசிங்க, நீங்க எந்த சபைக்கு போறீங்களோ அந்த சபையோட இணைஞ்ச மாதிரி தெரியுது எனக்கு என்னமோ ரட்சிப்பு. அப்படியா? இல்லை இல்லை இல்லை. அதே ஒரு ஆள், நான் ஆர்சிங்க அப்படியா, ஆர்சியா என்னது, இண்டிபெண்டன்ட், இண்டிபெண்டன்ஸ்ச்சா, எங்க பாஸ்டர் வாத்தியாரா வேலைக்கு போறாரா அப்படின்னா அது எப்படிங்க, ரொம்ப தரக்குறைவு. என்னமோ அதை வந்து பிளாட்ஃபார்ம்ல வைக்கிற இட்லி கடை மாதிரியும்,
இதெல்லாம் எங்க இருக்கு ரைட்டா, 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி நினைப்பு. இப்போ ரட்சிப்பு வந்து இயேசுநாதரோட சம்பந்தப்பட்டதில்லை, அந்த சபையோடவும் அந்த ஸ்தாபனத்தோடவும் அந்த பாஸ்டரோடவும் இணைஞ்சது. எப்படிங்க கிறிஸ்துவ ஒரு புடும்னு கேட்கறேன் நான். நீங்க அப்படி இருக்காதீங்க, தயவு செஞ்சு. ரட்சிப்புக்கும் சபைக்கும் சம்பந்தமே கிடையாது, ரட்சிப்புக்கும் பாஸ்டருக்கும். ஆமாம், ஏன் விசுவாசி அவன் தான் கள்ள ஒளிக்காரன். ஒரு விசுவாசியை பார்த்து ஒரு பாஸ்டர் இது ஏன் விசுவாசின்னு சொன்னா திருடன்னு அர்த்தம். உண்மை சத்தியமா நான் சொல்றேன். ஏங்க, ஜான் பீட்டர் வந்து இந்த வீடு ஏன் வீடு அப்படின்னாருனா அவர் என்ன அர்த்தம், என்ன சொல்றாருன்னு அர்த்தம், என்னை ஏமாத்தி இந்த வீட்டை அபகரிக்க பார்க்கறாருன்னு அர்த்தம். இந்த வீட்டுக்கு செல கடன் வாங்கியிருக்கிற நான், பேங்க் லோனை கட்டிக்கிட்டு இருக்கிறது நான், இந்த வீடு யாருது கரையும் செலுத்தி இருக்கிறது நான். அப்ப இந்த வீட்டுக்கு உரிமை யார் கொண்டாடணும், நான் கொண்டாடணும். உங்களை மூணு நாளுக்கு உட்கார வச்சு சோறு போட்டதுனால இந்த வீடு என்னது அப்படின்னு போய் நாலு பேர்த்திட்டு சொன்னீங்கன்னா திருடன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லுங்கம்மா. அப்ப உங்களுக்காக ரத்தம் சிந்தினது யாரு? உங்களுக்காக சிலுவையில் தொங்கினது யாரு? அப்புறம் எப்படி நீங்க பாஸ்டருக்கு விசுவாசியா? நீங்க அதனால நீங்க யார் விசுவாசி? இயேசுநாதர் விசுவாசி. அல்லேலூயா. ஆமா, எந்த பாஸ்டருக்கும் யார் மேல கிடையாதுங்க? விசுவாசி மேல என்ன கிடையாதுங்க? ஆமா, உரிமை கிடையாது. அதுல ஏன் விசுவா உரிமை இருக்குது, உரிமை இருக்கு. ஆனா ஏன் விசுவாசின்னு என்ன செய்யக்கூடாது? சொந்தம் கொண்டாட முடியாது. ஆமென். அல்லேலூயா. ஆமா, ஏன் சப விசுவாசி? அப்புறம் என்ன விசுவாசி? அப்புறம் பாருங்க, ஒரு பாஸ்டர் ரெண்டு பேர் சந்திச்சுக்குவாங்க, உங்களுக்கு எத்தனை சபைங்க இருக்குது? ரெண்டு நாளைக்கு நாள் ஒரு அம்மா பேசினாங்க, அவருக்கு 7 சபை இருக்குதாம்மா. இயேசுநாதருக்கு ஒரு சபை தான். இவங்களுக்கெல்லாம் 7 சபை 8 சபை எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல. இயேசுநாதருக்கு எத்தனை சபை? சத்தமா சொல்லுங்க. ஆனா இங்க இருக்கிற பாஸ்டருக்கு 7 சபை, 2 சபை, 3 சபை. நான் கூட சொல்லியிருக்கிறேன், நான் 3 சபை வச்சிருக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுவோம், மாற்றுவோம். ஆமே. கவனிங்க, ரட்சிப்பு, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? என்னங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? இப்போ எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்றவங்க இங்க? ஆமேன். ஆமா ஆமா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்றவங்க எவ்வளவு பேர்? அப்போ எதில் என்ன என்ன ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு என்ன அர்த்தம்? வாழ்க்கையில ஏத்துக்கிறார் ஒருத்தர், அவருக்கு அந்நிய பாஷையும் தெரியாது, அபிஷேகமும் தெரியாது, ஞானஸ்தானமும் தெரியாது, அவர் ரட்சிக்கப்பட்டாரா இல்லையா? பாருங்க, நம்ம ரட்சிப்புக்கெல்லாம் ஒரு கேட்டகரி வச்சிருக்கிறோம். இதெல்லாம் இருந்தா அவர் யாரு? ரட்சிக்கப்பட்டவர். சொல்ல சொல்லுவாங்க, நான் முத குடிச்சுக்கிட்டு இருந்தேங்க, இப்ப நான் என்ன பண்றது இல்லைங்க, குடிக்கிறது இல்லைனால நான் ரட்சிக்கப்பட்டேங்க. எவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டீங்க இப்போ சொல்லுங்க? ரட்சிக்கப்பட்டீங்களா இல்லையா? இப்போ சந்தேகமாக போச்சு, இவ்வளோ பேசணும், இவ்வளோ தூரம் பேசணும், இப்போ என்ன பதில் சொல்கிறது? ரட்சிக்கப்பட்டவங்க தான் நம்ம, அதில் எந்த மாற்றமும் இல்லை. எங்கே ரட்சிக்கப்பட்டீங்க அதுதான் பிரச்சனை. இப்போ எதிலிருந்து ரட்சிக்கப்பட்டீங்க? ஓ, பட்டியல் போடலாமா? எதிலிருந்து ரட்சிக்கப்பட்டீங்கன்னா ஆள் ஆளுக்கு ஒன்று சொல்லுவீங்க. சொல்லாமா சொல்ல முடியாதுங்களா? ஐயா சொல்ல முடியுமா? ஐயா பேசமானுங்கிறாரு. சொல்லலாம், எதுல இருந்தாலும் ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னா நான் நிறைய காரியத்தை சொல்லலாம். என் மனைவியை பிடிச்சி என்ன பண்ணுவேன் நான், ஆக்ஸாப்பில் எல்லாம் அடி பின்னுவேன். இப்போ அதுல இருந்து என்ன பண்ணிட்டேன், ரட்சிக்கப்பட்டேன்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரி சொல்லலாம், நிறையா சொல்லலாமா? சொல்லுங்க, ஒரு பட்டியல் போடலாமா, எழுதலாமா? ரட்சிப்பு எதுல இருந்து ரட்சிக்கப்பட்டீங்க டக்கு டக்குன்னு ஆளுக்கு ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம்.
வந்துடுவேன், மாட்டிக்குவீங்க. சரி, பாவத்திலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், சாபத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டுட்டேன், பிசாசினுடைய பிசாசின் பிடியிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன், அப்புறம் வேற பாரம்பரியத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டுட்டேன், அப்புறம் சண்டை. இப்பதான் பாயிண்ட்டுக்கே வந்திருக்கிறா. சண்டையிலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இதிலிருந்து யாருமே ரட்சிக்கப்படலையா? பொய்யே, தூங்கக்கூடாது. போர்டில் பாடம் நடத்துகிற மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கிறேன். பக்கத்தில் ஒரு வெங்காயத்தை நாளையிலேருந்து கொண்டு வந்துடுங்க, பிதுக்கி விட்டுக்குங்க. ஆ, கெட்ட வார்த்தை, அப்புறம் பீடி குடிக்கிறது, பீடி. சரி, சாராயம், அப்புறம் வேற வெத்தலை பாக்கு, புகையில, ரவுடிசம், திருடுறது. சொல்லுங்க, சீக்கிரம் சீக்கிரம், நேரம் ஆச்சு. திருட்டுனா போய் இன்னமா பேங்க்ல எல்லாம் கொள்ளடிக்கல. பெருமை பேசுறதுல இருந்து, கோபம் எழுதுனா. சரி, இப்போ இவ்வளோ லிஸ்ட் போட்டிருக்கணும், நிறைய போடலாம். அவங்க எழுத சொன்னால் நிறைய எழுதிடுவீங்க. இதில் இப்போ எழுதி இருக்கிறதுல ஒன்று கூட எங்கிட்ட, இப்போ எங்கிட்ட ஒன்று கூட இதில் எதுவுமே எங்கிட்ட இல்லை. சாராயம் மட்டும் இல்லை, தீர்சங்கிட்ட இல்லை. நான் கேட்கறது நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் எங்கிட்ட எதுவுமே இல்லை, இதெல்லாம் கம்ப்ளீட்டாக என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா தரேன். அப்ப எப்படி ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்றீங்க? ஓ, நாங்க ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறோங்க. உடனே நம்ம மாறிக்குவோம். ரட்சிப்புங்கிறதுங்க ஒரு நாள்ல முடியறது இல்லைங்க, அது ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்குங்க. எப்போ ரட்சிப்பு பூர்ணமாவதோ அப்ப மடை போட்டுருவோங்க. அப்புறம் இப்படி சொல்லிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப இந்த மாதிரி கேள்வி கேட்டால் அங்கே போயிடுவோம். நம்ம அங்கே போயிடுவோம். அப்போ ரட்சிக்கப்பட்டீங்களா இல்லையா? ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறோங்க. என்ன பட்டுக்கிட்டே இருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறோங்க. இதுதான் தவறான கொள்கை. ரட்சிப்பை குறித்ததான அறியாமை இதுதான். ரட்சிப்புனா என்னன்னே தெரியாததுனால நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? இதில் இருந்தெல்லாம் நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன். இன்னும் கூட சில எழுதலாம். விபச்சாரத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டுட்டேன் சொல்லலாம். இதெல்லாம் பெரிய பாவம், விக்கிரகாராதனை மாதிரி நிறைய சொல்லி சொன்ன மாதிரி சொல்லி இதில் இருந்தெல்லாம் வெளியே வந்துட்டேன். என்ன செஞ்சு நான் என்ன வந்துட்டேன்? வெளியே வந்துட்டேன். இப்போ அதனால் நான் என்ன செஞ்சிட்டேன்? நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அப்பப்போ ஏதோ ஒன்று ஒன்று வந்து பண்ணிகிட்டே இருக்குதுங்க, வந்துட்டு வந்துட்டு போய்கிட்டு தான் இருக்குது. அப்படின்னா நான் இன்னும் என்ன செய்யலை? இப்போ சொல்லுங்க, நீங்கள் ரசிக்கப்பட்டுட்டீங்களா இல்லையா? அப்போ பரலோகம் போவீங்களா போக மாட்டீங்களா? ரசிக்கப்பட்டவனுக்கு தான் பரலோகம். நீங்கள் ரட்சிக்கவே படலைங்கிறீங்க. அதனால போயிருவீங்க பரலோகத்துக்கு. இப்போ இதை பற்றி அதுக்கு கவலையே கிடையாது. சரி, நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன் உங்களை. இந்த இயேசுவையே ஏற்றுக்கொள்ளாம, என்னங்க இயேசுவை பற்றியே தெரியாம, இதெல்லாம் எதுவுமே இல்லாம ஒரு மனுஷன் எங்கேயாவது உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதாவது நம்மள மாதிரிய உங்களையும் என்னையும், நாம நமக்கு இப்போ ஒரு லெவல் வச்சிருக்கிறோம்ல. எனக்கு ஒரு 4 மார்க் இதெல்லாம் போட்டேன், இதெல்லாம் எடுத்து வச்சேனா எனக்கு ஒரு 1 மார்க் 100க்கு
ஒரு 60 மார்க் நான் போட்டுக்குவேன். ஏன்னா அப்பப்போ எனக்கு கோபம் வருது, அதில் ஒரு 10% போயிடும். திடீர்னு ஆஃபீஸர் ஃபோன் பண்ணார்னா நான் என்ன பண்ணுவேன், நான் ஒரு பொய் சொல்லிடுவேன். அப்போ அதுக்கு ஒரு 10 மார்க் என்ன ஆயிடுது, போயிடுது. அப்புறம் ஜான் பீட்டர் வந்து ஒரு ரொம்ப என்னை அறுத்து எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு அவர் ஃபோன் பண்ணுவார், அண்ணா நான் வெளியில் இருந்துக்கிட்டு இருக்கிறேனே, ஏன்னா ஃபோனில் இருந்து பேசுனா எங்கே இருக்கிறேன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன் மாத்திர இப்போ நான் அவரை இந்த மாதிரிலாம் கழிச்சேன்னா ஒரு எங்கே வந்து நிற்பேன்னு எனக்கே தெரியாது. ஒரு 60-50, இந்த மாதிரி 60-50 மார்க்கோட இயேசு இல்லாதவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்களா இல்லையா? என்ன கிடையாதுங்க, ரட்சிப்புக்கு அடையாளம் இல்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க, ரட்சிப்புக்கு இவைகள் அடையாளம் கிடையாது. இது இதையே நமக்கு சொல்லி கொடுத்து நம்முடைய ரட்சிப்பு பூரா எங்க நின்றுக்கிட்டு இருக்குது, நம்முடைய செயல்கள் இருக்குது, செயல்கள் இருக்குது. ரட்சிப்பினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இவைகள், ரட்சிப்பினால் ஏற்படக்கூடிய விளைவுகள். நீங்க ரட்சிக்கப்பட்டதனால இதுல இதெல்லாம் உங்களுக்குள்ள என்ன நடக்குது, ஒரு ப்ராசஸ். இது ரட்சிப்பு இல்லை, இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு பேர் என்ன இல்லை, ரட்சிப்பு இல்லை. நீங்க ரட்சிக்கப்பட்டதுனால இதெல்லாம் என்ன நடந்துட்டு இருக்குது உங்களுக்குள்ள, வெளியேறிக்கிட்டு இருக்குது. ஆமேன்னு சொல்லலாமா? அப்ப ரட்சிப்புனா என்ன சார்? ரட்சிப்புனா பாவத்திலிருந்து விடுதலை. பாவம்னா என்ன என்ன, எதெல்லாம் பாவம் செய்யறது எல்லாமே, அநீதி எல்லாம் பாவம். அப்புறம் பாவத்தை சொல்றதுக்கு இவ்வளவு நேரம் நம்ம யோசிக்க, பாவம் செய்யறதுக்குதான் யோசிக்கணும். குறை சொல்றதே ஒரு பாவம், ஆண்டவர் விட்டு விலகி இருக்கிறது பாவம், தப்பு பண்ணுறது பாவம். இப்போ இந்த பாவம்னு நீங்கள் வீட்டில் போய் லிஸ்ட்டு போடுங்க. இப்போ நீங்கள் எங்கள் சில வாய்ப்பை திறக்கமானுங்கிறீங்க. இப்போ பாவத்துலேருந்தெல்லாம் முழுசு வந்துட்டீங்களா வெளியே? அப்புறம் பாவத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு பேர் ரட்சிப்புங்கிறீங்க? செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் முயற்சி எடுங்க. நான் சொல்லுகிற கருத்தை புரிஞ்சுக்கிட்டு முயற்சி எடுங்க, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும். நான் அவ்வளோ தூரம் பேசுகிறது வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் கற்றுக்கிட்டேன், நான் மற்றவங்களோட ரொம்ப நல்லா சொல்லித்தரேன் அல்லது டீச் பண்ணுறேன், நிறையா தெரியுது. இது இந்த அடிப்படையிலலாம் இல்லவே இல்லை சத்தியமாக. நான் வந்து இதை வந்து உள்ளே போய் நான் அப்படியே இது எப்படி சொல்கிறது, அணு அணுவாக ரசிக்க விரும்புகிறேன், ருசிக்க விரும்புகிறேன், வாழ விரும்புகிறேன். ஆகவே தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதை. அதாவது மனுஷனை கடவுள் படைக்கும்போது எப்படி படைத்தார், அவருடைய சாயல், அவருடைய சாயல் ரூபம், அதாவது தேவனை போல. படைக்கப்பட்ட போது மனுஷன் எப்படி இருந்தா சொல்லுங்க? பழத்தை சாப்பிட்ட உடனே மனுஷன் என்ன ஆயிட்டான், மனுஷன் மனுஷனா மாறிட்டான். அப்படி சொல்லிடலாமா? மனுஷன் எப்படி இருந்தாங்க, தேவனை போல இருந்தான். இப்ப பழத்தை சாப்பிட்ட உடனே மனுஷன் மனுஷனா மாறிட்டான். இதுதான் சார், நீங்க மனுஷனா தான் சார் இருக்கு சொல்றீங்க. சராசரியா உலகம் இன்னைக்கு என்ன என்ன எதிர்பார்க்குது? ஏடா நீ மனுஷனே கிடையாதா? ஒரு மனுஷ நாட்டு நடந்துக்க மாட்டியா? ஒரு மனித ஜென்மமே நீ கிடையாதா? அப்படிதான் நம்மளை என்ன சொல்றாங்க, மனுஷனா எதிர்பார்க்க சொல்றாங்க. ஆனா கடவுள் வந்து நம்மளை மனுஷனா மனிதனாய் படைத்தார், ஆனால் அவன் மனிதனாய் வாழும்படி படைக்கல,
தேவனை போல வாழும்படி படைத்தார். ஹல்லேலூயா. இப்ப எதை இழந்துட்டான் மனுஷன்? தேவனை போல வாழ்கிற வாழ்க்கையை மனிதன் என்ன செஞ்சிட்டான்? இழந்துட்டான். இப்ப ரட்சிப்புனா எதை இழந்தானோ அதனால் அவனுக்கு என்ன ஆபத்து ஏற்பட்டிருக்குதோ அதிலிருந்து ஒரு மனுஷனை தூக்கி எடுக்கிறதுக்கு தான் பேர் என்னங்க? ரட்சிப்புனா காப்பாற்றுதல், காப்பாற்றப்படுதல். இப்ப நான் எதிலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறேன்? மனித தன்மையிலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறேன். ஆனா நாம எல்லாம் வாழ விரும்புறது என்ன? மனுஷனா வாழியான்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க நமக்கு. ஆனா வேதம் நம்மளை மனுஷனா வாழ சொல்லல. ஹலோ, என்னவா வாழணுமா? நீங்க தேவனை போல வாழணுமா? இப்ப ஏன் நம்மளால வாழ முடியலங்கிறது தெரியுதா? ஏன்னா ரட்சிப்பினுடைய பேசிக்கே நமக்கு தெரியாததுனால அந்த வாழ்க்கைக்கு நம்ம என்ன பண்ணுறதில்லை, ஆசைப்பட்டு அதை அடைய விரும்பவில்லை. அப்படியே மீறி நீங்கள் அடைய ஆசைப்பட்டா உடனே என்ன தெரியுமா சொல்லுவாங்க? லூசிபரும் யாரை மாதிரி வாழ ஆசைப்பட்டான்? அதனால் அவன் என்ன ஆயிட்டான்? அதனால் நீங்களும் யாரை போல வாழக்கூடாது. இப்படியெல்லாம் நீங்கள் ஆசைப்படக்கூடாது. உங்கள் சார் சொல்லிக் கொடுக்குற உபதேசம் கள்ள உபதேசம். சொல்லுனா நான் ஒன்றும் சொல்ல முடியாது, அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை. நீங்கள் யாரை போல வாழணும் திரும்ப சொல்லுங்க. அவருடைய நோக்கமே, தேவனுடைய சித்தமே, நீங்கள் யார் மாதிரி? ஆமாம், ஏங்க உங்கள் பிள்ளை உங்களை மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்றீங்கல்ல, ஆ சொல்லுங்க. அப்போ தேவனை என்ன மாதிரி வாழ்றதுக்கு ஆசைப்படுவார்? அவரை போல வாழ்றதுக்கு தான் ஆசைப்படுவார். அப்ப ரட்சிப்பு என்பது விழுந்து போன மனித தன்மையிலிருந்து, விழுந்து போனதுக்கு பிறகுதான் அவன் மனித தன்மை உள்ளவனா மாறுறான். விழுந்து போகாத வரைக்கும் அவன் தெய்வத்தன்மை உள்ளவனா இருந்தான். அல்லேலூயா. ஆகவே நான் மீண்டும் என்ன நிலைமைக்கு வரணும்? நான் தெய்வத்தன்மைக்கு நான் வர வேண்டும். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. சங்கீதம் 82:5 வசனத்தை வாசிங்க. அறியாமலும் அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்திலே நடக்கிறார்கள், தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம். கவனிங்க, தேசத்தின் அஸ்திபாரம்னா தேச இந்த உலகத்துக்கு அஸ்திபாரம் இருக்குதா? இந்த வீட்டுக்கு அஸ்திபாரம் இருக்கா? இருக்கா இல்லைங்களா? உங்களுக்கு அஸ்திபாரம் இருக்கா? இருக்கா இல்லையா? உபதேசம். இப்போ நாட்டுக்கு அஸ்திபாரம் இருக்கா இல்லையா? தேசம், தேசம்னா உலகம். உலகத்துக்கு அஸ்திபாரம் இருக்கா இல்லையா? ஹலோ, இருக்கு. என்ன இது, சட்டமா? இந்த உலகம் எப்படி இருக்கணும்னு தேவன் படைத்தாரோ அதுதான் உலகத்தினுடைய அஸ்திபாரம். ஆதியாகமம் 1 நடந்தது தான் இந்த உலகத்தினுடைய, தேசத்தினுடைய அஸ்திபாரம். பூமியில் வெளிச்சம் இருக்கணும், இருள் பூமி என்ன பண்ணக்கூடாது, ஆளக்கூடாது. மனுஷன் பூமி என்ன பண்ணணும், ஆளணும். இயற்கையே மனிதன் என்ன பண்ணணும், ஆளணும். அவன் கண்ட்ரோலில் வச்சிருக்கணும். பஞ்சபூதங்களும் மனிதனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கணும். இது மனிதனுடைய, இதுதான் பூமியினுடைய அஸ்திபாரம். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. நீங்க நினைச்சது நடக்கணுங்க இந்த பூமியில, நீங்க நினைச்சது நடக்கணும். நீங்க ராஜாவா வாழணும். ஆனா இப்ப இங்க என்ன ஆகிட்டு இருக்குதான், பூமியின் அஸ்திபாரம். அதாவது வசனத்தை வந்து அப்படியே லிட்ரலா எடுக்கக்கூடாது. அந்த காலத்துல அவங்களுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. இப்போ கென்னடி பிரதர் திடீர்னு போன் பண்ணி, பிரதர் நீங்க அர்ஜென்டா சீக்கிரமா என்ன பண்ணணும், எங்க வீட்டுக்கு வாங்க வாங்க வாங்கன்னு வற்புறுத்துறாரு. நான் சொல்றேன் பிரதர், இன்னைக்கு எல்லாம் என்னால தலைக்கு மேல வேலை இருக்கு பிரதர்,
என்னங்க தலைக்கு மேல வேலை இருக்கு அப்படிங்கிற அப்ப ராஜா சிங் பக்கத்துல இருந்து கவனிக்கிறாரு தலைக்கு மேல வேலையா என்ன வேலை அவருக்கு முடியல அவர் தலைக்கு மேல என்ன வேலை செய்வாரு ஒரு டைக்கு அடி பறைச்சாலும் முடிக்குது நட்டு வைப்பாரோ நாளைக்கு வந்து பாக்குறாரு நாளைக்கு வந்து பார்த்துட்டு நான் அப்படியே தான் இருக்கிறாரு கென்னடி கூப்பிட்டப்ப தலைக்கு மேல வேலை இருக்குன்னு பொய் பேசியிருக்கிறாரு பாரு இருந்தாலு அப்படின்னு நினைச்சா அதுக்கு நான் அவருக்கு நான் பொறுப்பு இல்லை ஏன்னா நான் தலைக்கு மேல வேலை இருக்குதுன்னு சொல்லும் போது அது எனக்கும் தெரியும் கென்னடி பிரதருக்கும் தெரியும் ஆனா ஆப்பிரிக்கா காரனுக்கு அது தெரியாது புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த வேத வசனத்தை எழுதும் போது எழுதினவருக்கும் அந்த எழுதப்பட்ட காலத்துல வாழ்ந்தவங்களுக்கும் அவனுடைய அர்த்தம் தெரியும் தேசத்தின் அஸ்திபாரம் என்ன செய்யுது அசைதுன்னா உலகம் தடுமாறிக்கிட்டு இருக்குது உலகம் வாழ்றதுக்கு வழி தெரியாம நிம்மதி இல்லாம வெற்றி இல்லாம கலங்கி தவித்து போராடி என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு இன்னைக்கு இல்லைங்க தாவீது காலத்திலேயே வாழ்க்கை அப்படித்தான் மனுஷனுக்கு இருந்திருக்கு அதுக்கெல்லாம் என்ன காரணமா அறியாமல் சொல்லுங்க என்ன அப்புறம் ரெண்டு அப்படியே சொல்லி கொடுத்தாலும் என்ன பண்றது கிடையாது உணர்றது கிடையாது சொல்லி கொடுத்தா கோபம் தான் வருது இன்னைக்கு பாஸ்ட் என்னையே என்ன பண்ணிவிட்டாரு தாளிக்கிறாரு ஆமா குத்தி குத்தி காட்டுறாரு குத்தி குத்தி காத்தானா சீயெல்லாம் வெளியே வரும் சீ நிறைய வச்சுக்கிட்டு டாக்டர்கிட்ட போறீங்க குத்தாம எப்படி சீயை வெளியே எடுக்க முடியும் உங்களை குத்தி காட்டி எனக்கு என்ன வரப்போகுது இருக்கிறத கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க நாலு பேர்த்தையும் குத்தி காட்டி நாலு பேர் நின்று போயிட்டு நான் எப்படி சபை நடத்துறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கொஞ்சமாவது அந்த சிந்திக்கிறத இது வேண்டாமா வச்சிருக்கிறத ஒரு பத்து இருபது முப்பது பேர் வச்சுட்டு இருக்கிறாரு அவங்களையும் குத்தி காட்டி துரத்தி விட்டா எப்படி ஊழியம் பண்ணுவாரு அந்த அளவுக்கு முட்டாளா நான் சீ எடுக்கிறதுக்காக குத்துறேன் அல்லேலூயா ஆமா ஒரு டாக்டர்கிட்ட ஒரு நாலஞ்சு பேஷண்ட் தான் வர்றாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த டாக்டர் இனிமேல் பேஷண்டே வராமல் போயிடுவாங்கங்கிறதுக்காக ஒருத்தன் சீ பிடிச்சி வர்றான் அழுகுன புண்ணோடு வர்றான் அப்படின்னா அவனை நசுக்கி பிதுக்கி மருந்து போடாமல் அனுப்பிச்சுடுவாரா ஐயோ இவனை வேதனைப்படுத்தினா இவனும் வராமல் போயிடுவான் அப்படின்னு நினைப்பாரா டாக்டர் எப்படியாவது நாம் என்ன பண்ணணும் குணமாகணும் நாம நல்லா பாருங்க அறியாமல் அதுக்கு அடுத்தது ரெண்டும் வேணும் ஆண்டவரே நான் அறியணும் உணரணும் சொல்லுங்க அறியணும் அறியணும்னா தெரிஞ்சுக்கிறது இல்லை இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியுது எல்லாருக்கும் தெரியுது என்னங்க தெரிகிறது வசனம் எல்லாருக்கும் தெரியும் உங்களோட சாத்தானுக்கும் ரொம்ப நல்லா தெரியும் ஆனா ஒரு வசனத்துக்கு கூட சாத்தா என்ன பண்ண மாட்டான் கீழ்படிய மாட்டான் நமக்கும் சாத்தானுக்கு என்ன வித்தியாசம் என்ன ஒன்னு ரெண்டு வசனத்துக்கு கீழ்படிவோம் அப்பப்ப கீழ்படிவேன் அப்பப்ப கீழ்படிய மாட்டேன் அவ்வளவுதான் அப்பப்ப ஆண்டோடைய பிள்ளை அப்பப்ப சாத்தானுடைய பிள்ளை வேண்டாங்க மாறிக்குவோம் அடுத்தது பாருங்க அந்தகாரத்திலே இருட்டு இருட்டு வழி தெரியல அறியவும் இல்லை உணரலன்னா வாழ்க்கை எப்படி தான் இருக்கும் இருட்டா தான் இருக்கும் தடுமாறிட்டு தான் இருக்கணும் தட்டு தடுமாறி எப்படியோ போய் நெப்பிலேயே போய் என்ன செஞ்சிடறது சேர்ந்துடுறது நிதானத்திலேயே போய் என்ன செஞ்சிடறது சேர்ந்து முடிஞ்சிடறது எங்க கல்லற தோட்டத்தில் நான் சொல்றது கல்லற தோட்டத்தில் போய் சேர்றத சொல்றேன் எந்த சாதனையும் வாழ்க்கையில் இருக்காது வேண்டாங்க வெளிச்சத்தில் நடங்கள் அல்லேலூயா நீங்கள் வெளிச்சத்தில் நடந்தால் சாதிக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் வாழ்வீர்கள் உலகம் உங்களை திரும்பி பார்க்கும் ஆமென் அல்லேலூயா கவனிங்க வேதம் சொல்லுது அடுத்தடுத்த சொல்லுது பாருங்க அடுத்த வசனம் என்ன சொல்றாருன்னு கவனிங்க நீங்கள் தேவர்கள் சொல்லுங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து ஓ நீ மனுஷன் கிடையாதியான்னு சொல்லுங்க நீ மனுஷி கிடையாதுன்னு சொல்லுங்க
தைரியமா சொல்லுங்க, நீங்க மனுஷன் கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, நீங்க மனுஷங்க கிடையாது. தேவர் கடவுள் இல்ல, தேவர்கள் தேவனை பெற்றவர்கள், தேவனை பெற்றவர்கள், தேவனால் பெற்றவர்கள், தேவனை பெற்றவர்கள், தேவனையே உள்ள வாங்கி இருக்கிறவங்க. நம்ம படிப்படியே நம்ம போக போறோம், உள்ள போகும்போது அது புரியும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, தேவர்கள். நீங்கள் எல்லோரும் ஏற்கனவே பிரசங்கம் பண்ணியிருந்தேன். எவ்வளவு பேர்த்துக்கு ஞாபகம் இருக்கு? எவ்வளவு பேர்த்துக்கு ஞாபகம் இருக்கு? எப்ப சார் பண்ணீங்க? கருப்படி கவனிங்க. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். சொல்லுங்க. நான் சொல்லல, தேவன் சொல்றாரு. தேவன் சொல்றாரு, நம்மளை பார்த்து சொல்றாரு. ஏப்பா அறியாம இருக்கீங்க? ஏன் உணராம வாழ்ந்துட்டு இருக்கீங்க? ஏன் இருள தடுமாறிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க மனுஷங்க கிடையாது, நீங்க என்னுடைய பிள்ளைங்கப்பா, நீங்க என்னுடையவர்களப்பா. நான் இவ்வளவு சொல்லி இருந்தாலும், ஆனாலும் வார்த்தை கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து சொல்லுமா? ஆனாலும் என்னங்க? நான் இவ்வளவு சொல்லி இருந்தோம், ஆனாலும் என்னவா வேற எப்படி சாவுறது? யானை மாதிரி சாவுறதா? சொல்லுங்க. நான் மனுஷ நாட்ட சாவ மாட்டேன். சொல்லுங்க. மனுஷ நாட்ட வாழ மாட்டேன், மனுஷ நாட்ட சாக மாட்டேன். மனுஷ நாட்ட வாழ்ந்தா மனுஷ நாட்ட தான் சாவுவோம். தேவனை போல வாழ்ந்தா தேவனை போல வாழ்ந்துகிட்டே இருப்போம். ஹல்லேலூயா. நான் சாக பிறந்தவன் அல்ல, வாழ பிறந்தவன். அப்ப சாவே வராதா சார்? நீங்க என்ன சாவாமையை பேசுறீங்களா சார்? இல்லைன்னா நான் அதை பேசல. ஹல்லேலூயா. எவ்வளவு பேத்துக்கு சாவருக்கு ஆசை? யாருக்காவது ஆசை இருக்கா? இல்லை. வாழ்றதுக்கு தான் ஆசைப்படுறீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப வாழ்க்கை பேசுறேன் நான். ஆமென். நம் வாழ பிறந்தவர்கள். திரும்ப சொல்ல, நான் வாழ பிறந்தவன். நான் சாதிக்க பிறந்தவன். ஆமென். ஹல்லேலூயா. நான் சாதிக்க பிறந்தவன். இந்த பூமியில சாதிச்சுட்டு தான் நான் போவேன். என்னை கொண்டு ஏதோ ஒரு திட்டத்தை ஆண்டவர் இந்த பூமியில வச்சிருக்கிறார். சும்மா வரல நான் இந்த பூமிக்கு. ராவி இதை கேக்குறாங்க. இங்க என்ன வேலை? உன்னுடைய அண்ணன் மாருங்க கேக்குறாங்க. என்ன வேலைங்க? எதுக்கு வந்த? அவன் என்ன சொல்லியிருக்கணும்? நான் பருப்பு கொடுக்க வந்தேன், ஒப்புட்டு கொடுக்க வந்தேன், ரெண்டு கடல் பொறி கொடுக்கலான்னு போலான்னு வந்தேன். அப்படியே சொன்னான் இல்ல. அவன் ஆஸ் யூஷுவல் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையை குறிச்சு அவன் சொல்லல. ரெகுலரா அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையை குறிச்சு அவன் சொல்லலங்க. நாம எதை பேசிக்கிட்டு இருக்கிறோம் வாழ்க்கையில? ரொட்டினா என்ன செய்யணும்? ஐயோ, இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கணும்? ரெண்டு பேர் போன் பண்ணுவாங்க, எங்க அம்மனி அடிக்கடி போன் பண்ணுவாங்க ஒரு அம்மனிக்கு. இப்ப கொஞ்ச நாள் நின்று போச்சு. அது எல்லாம் காலம் இப்படி இப்படியோ மாறிட்டு போகுது. என்ன பண்றது? குழம்பு வச்சனா, சட்னி ஆட்டணுனா, துணியை துவைச்சனா, தூங்கணுனா, எந்திரிச்சனா, என்னையா பொழப்பு? இதா வாழ்க்கை? எனக்கு அப்படியே போய் மண்டமால என்ன பண்ணலான் இருக்கோம்? ஓங்கி போடலான் இருக்கும். போட முடியாது, போட்டா அடுத்த வேலை சோறு கிடைக்காது. இல்லைங்க, இது வாழ்க்கை இல்லை. இது நம்ம ரொட்டினா. ஆமாம், நான் யாராவது எந்திரிச்சு நீங்கள் நான் டூ பார்த்து போனேன்னு யாராவது சொல்கிறீங்களா? யாராவது உங்களை ஃபோன் பண்ணி விசாரிக்கும் போது நான் டூ பார்த்து போனேங்களா, அப்புறம் ஒன் பார்த்து போயிட்டு வந்தேனுங்களா, இதை சொல்கிறீங்களா? யாராவது சொல்கிறீங்களா? யாருக்கிட்டையாவது சொல்லுங்கம்மா. ஏன் அது ரொட்டீனாக நடக்கிறது?
அதே மாதிரி சோறாக்குறது, குழம்பு வைக்கிறது, துணி துவைக்கிறது எல்லாமே ரொட்டினா நீங்க செய்ய வேண்டிய வேலை. இதுக்கு மேல ஒரு வேலை இருக்குது உங்களுக்கு. இந்த பூமியில நீங்க சாதிச்சு காட்டணும். ஹல்லேலூயா. இந்த பூமியில எதற்காக தேவன் என்னை அனுப்பினாரோ அந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து இந்த உலகத்தை என் பக்கம் நான் திருப்பி காட்டணும். ஹல்லேலூயா. குறைஞ்சது ஒரு 1000 பேராவது என்னை திரும்பி பார்க்கணும். நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிற 1000 பேருங்க. ஆமென். நான் எதிர்பார்க்கறது 100,000 பேரே. நான் எதிர்பார்க்கறது கோடி. ஆமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன விட பெருசாகணும்னு நான் ஆசைப்படுறேன் உங்களை நான். ஆமென். பரிதாபமா உங்களை யாரும் பார்க்க கூடாது. ஆமென். அதனால பரிதாபமான வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. ஆமென். உங்க வியாதியை பத்தி வெளியே பேசாதீங்க. இயலாமையை பத்தி பேசாதீங்க. ஆமா. கஷ்டத்தை பத்தி என்ன செய்யாதீங்க. எப்ப பார்த்தாலும் கஷ்டம், எப்ப பார்த்தாலும் முடியல. அன்னைக்கே சொன்னேன் கெட்ட வார்த்தைன்னு. மூணு கெட்ட வார்த்தை சொல்லுங்க. யாரு டக்குன்னு பனிசுரூபினா சொல்லுங்க. கெட்ட வார்த்தையா? நேரம் இல்ல, முடியல, ஒரே டென்ஷனா இருக்குது. வாய கிழிக்கணும். இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசும்போது என்ன பண்ணணும்? ஆமா, இதெல்லாம் பேசாதீங்க, இதெல்லாம் கெட்ட வார்த்தை. ஆமா. எதுக்கு டென்ஷனு கேக்க? எதுக்குங்க டென்ஷனு? சம்பாதிக்க வீட்டுக்காரு பிரசங்கப்பட பாஸ்டர் கர்த்தர் நம்ம கூட இருக்கிற ஒரு மகா பெரிய ராஜா என் கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. என் கூட இருக்கிற ஆள் சாதாரண ஆள் இல்ல. என்ன பிரச்சனை தீர்க்க முடியாது அவரு பாத்துக்கிறாரு. செங்கடல் முன்னால் நிக்கிதா? நீ ஏன் டென்ஷன் ஆகிற? பிரிக்கிறது அவரு. எகிப்தின் சேனை பின்னால நிக்கிதா? வச்சு அமுத்துறவர் அவரு. நமக்கு இந்த பேண்ட் கண்டு போயிட்டாவே டென்ஷன் ஆயிடுறோம். எல்லாம் அவர் பார்த்துக்குவாருங்க. சொல்லுங்க, எல்லாம் அவர் பார்த்துக்குவார். அதனால நான் எதையுமே, சிலர் அப்படித்தான், எதையுமே நான் பாத்துக்கிறது இல்லை. வீட்டுக்காரர் டீ போட்டு கொடுக்கறது கூட அவரு தான் போட்டு கொடுப்பாரு. வீட்டுக்கு சாத்துக்கு செலவு, சாத்துக்கும் குழம்பு, சோத்துக்கும் சாத்துக்கும் அவரே வாங்கி கொடுத்துருவாரு. இது சாலுங்க. இப்படி இப்படி பேசுனா அப்படி எடுத்துக்கிறது. யோசிங்க. சாதிக்க பிறந்தவர்கள் சொல்லுங்க. சாகிறதுக்குள்ள என்ன பண்ணிட்டு போகணும்? நானு ஏதா ஒண்ணு, ஏதா ஒண்ணு சாதிச்சு காட்டிட்டு போங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. வாழ பிறந்தவர்கள் நான். வாழ்க்கையின வாழ்றதுனாவே வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு தான் பேர் வாழ்றது. அல்லேலூயா. ஆமா. என்னமோ இருக்காங்க. இல்ல, வாய திறந்து தயவு செஞ்சு சொல்லாதீங்க என்னமோ இருக்கிறேன்னு. சூப்பரா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன்னு சொல்லி பாருங்க. சந்தோஷமா இருக்கிறேன். என்னமோ ஓடிக்கிட்டு இருக்குதுங்க பொழப்போ. இல்லை, என் கூட இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ உதாரணமா நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த உதாரணத்தை சொல்கிறேன் நான். கவனிங்க. இப்போ தமிழ்நாட்டினுடைய சிஎம் என்ன பிஏவா வச்சிருக்கிறார். என்னங்க சிஎம் என்ன என்ன வச்சிருக்கிறாரு? பிஎம்மா வச்சிருக்கிறார். அவர் ஒரு பெரிய ப்ராஜெக்ட போடுறாரு, பல கோடி அதை ஒதுக்குறாரு. அதை வந்து மானிட்டர் பண்ற பொறுப்பு என்கிட்ட என்ன செய்யறாரு? கொடுத்துட்டாரு. இப்ப கென்னடி பிரதர் வர்றாரு. பிரதர், எப்படி அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் இருக்குது? என்னமா இருக்குதுங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா பக்கத்திலேயே சிஎம் இருக்கிறாரு. என்ன சொல்லுவாரு அவரு? ஐயா கொஞ்சம் யோசிங்க. என்ன சொல்லுவாரு? இவனா போய் நான் வந்து என்னுடைய பிஏவை வச்சேன் பாரு, இவங்கிட்ட போய் இந்த ப்ராஜெக்டை விளக்கணும் பாரு, அடுத்த நிமிஷமே என்னங்க எனக்கு என்ன வந்துடும்? ஒன்று நீ ரிசைன் பண்ணிட்டு போ, இல்லை நான் ஒன்று என்ன பண்ணிடுறேன். சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? ஏன்னா அது யாருக்கு அவமானம்? சிஏவுக்கு ஆனும் அவமானம். உங்களை தேவன் எனக்கு நீ தான் சாட்சின்னு இந்த பூமியில் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் உயிரோடு இருக்கிற தேவன், என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதற்கு நீங்கள் தான் சாட்சி. அல்லேலூயா. ஆனால் சாட்சியாக இருந்துக்கிட்டு நாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? என்னமோ இருக்கிறேங்க.
மாத்திக்கலாமா? மாத்திக்கிறோம். மாத்திக்கலாமா? மாத்திக்கலாமா? ஏன்னா நான் யாரு? ரட்சிக்கப்பட்டவன். சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்டவனா என்ன அர்த்தம்? நான் தேவனை போல மாறிட்டேன். சொல்லுங்க, நான் தேவனை போல மாறிட்டேன். சொல்லுங்க சத்தமா, நான் தேவனை போல மாறிட்டேன். அல்லேலூயா. ஏன்னா தேவனே எனக்குள்ள வந்துட்டாரு. நம்ம மீதி அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். கண்களை முடிச்சோம், பண்ணுவோம்.